हलो फ्रेंड्स वेलकम टू द्रोण अकाडमी नाम इनके वीडियो पद पाकपो पाती सेप्टर मूणुकान करंट अफेयर्स ओके सर शार्ट अंड स्वीटा और पत् करंट अफेयर्स पत् डेटा सिंपला पात्र पार्के आदित्यल वन वैटरी पैणम पेल आलरे नाम वो पाती सेप्टर रेद आदित्य पे नरिया ओके पैन अब केको जस्ट नहीं विषय आदित्यल वन तटती मूलम सूर्य वेपल नपमा कंरी ओके एपी टेटा सूर्य पुयल ताकुमा कणिक नम्बर भूम पाती सूर्य पुयल ताक वन अब मुनकूटेक आदित्य अल्वन वूरपुर अब इतना आदित्य अल्वन पैन रोम मुख्यमंत्री ओके नम्ब आलरे पाता नम्बर न्यूस इतनी ने न्यूस पातना वरेंद नर आल पीस ओके कुर रामनाथ गोविंद तलम एटर अट्के विषय नाम पड़ी पाती ओके आर्टिकल्स ना चलें अंत आर्टिकल्स एलिए पड़ती वचिकों ओके नेक्स्ट इत करंट अफेयर्स रोम इंपार्टेंटा दिल्ली जी ट्वेंटी उचिमाना ओके बाइडन बाइडन यारा अमेरिका अधिपर बाइडन मोदी इवें रेचवार्ते नावा சுற்றுச்சூழல் பருவநிலை மாறுபாடு உலகத்தில் பொருளாதாரத்தில் எப்படி இருக்கோ ரஷ்யா உக்ரைன் போருக்கு நடுவில் என்னென்ன நடந்துச்சு அதை பற்றிலாம் விவாதிக்க போகிறாங்க. ஆனால் இதை தாண்டி ஒரு விஷயம் உங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா இதோ இருக்க பாருங்கள் இது தாங்க முக்கியம். ஏன்னா அந்த உச்சி மாநாட்டில் பொறுத்த வரைக்கும் அடுத்த ஆண்டு எங்கே நடக்க போகுது அப்படின்னு கேட்குறப்போ மிஸ் பண்ணுறக்கூடாது. பாருங்கள் 2023 இந்தியா நடத்துதுன்னா 2024 பிரேசில் நடத்துகிறாங்க, 2025 தென்னாப்பிரிக்கா நடத்துகிறாங்க, 2026 அமெரிக்கா நடத்துகிறாங்க. அப்போ இந்த பாருங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போது நடந்தது மட்டும் இல்லாமல் நடக்க போகிறதையும் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குல்ல, நம்ம எல்லாத்துக்குமே தயாராகணும்ல. அப்போ 2024 பிரேசிலும் 2025 தென்னாப்பிரிக்காவும் 2026 அமெரிக்காவும் இந்த மாநாட்டை நடத்த உள்ளது. இந்த மாநாடு G20 மாநாடு, அதோடு முடிச்சுக்கலாம். இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் இவ்வளோ தெரிஞ்சிட்டா போதுமானது சரிங்களா. அடுத்து ஒரு நல்ல டாபிக் இருக்கும், கடல் பாசி பூங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த கடல் பாசிகள் மூலிமா என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ ஸ்வெயின் ஆ எஸ் பாருங்கள் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடல் பாசி பூங்கா பாருங்கள் இந்தியாவிலே முதல் முதலாக கடல் பாசி பூங்கா தமிழ்நாட்டில் இருக்கிற ராமநாதபுரம் மாவட்டம் வளமாவூரில் நடத்த போகிறாங்க ஓகேங்களா, கட்ட போகிறாங்க. இந்த கடல் பாசி பூங்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதனால் என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா கடலில் இருக்க உயிரினங்கள் அதிகமாக வரும், அது இல்லாமல் சுற்றுலாத்துறையும் இன்னும் நிறைய டெவலப் ஆகும். ஆனால் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்தியாவிலே முதல் முதலாக கடல் பாசி பூங்கா அமைக்கப்பட்ட இடம் ராமநாதபுரம் மாவட்டம் தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டம் வளமாவூர் இப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது சரிங்களா. அடுத்தது ஓகேங்க, அடுத்து ஒரு திட்டம் போட்டிருக்காங்க தமிழ்நாடு அரசு ஓகேங்களா. பாருங்கள் புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் சொல்லுவாங்க, எப்படின்னா சார் புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் நான் இப்போவும் சொல்கிறேன், திட்டங்கள் எதனா சொன்னால் அந்த திட்டங்கள் தயவு செஞ்சு எழுதிச்சுங்க. திடீர்னு அந்த திட்டம் கொடுத்துட்டு இது எதற்காக போடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. இப்போ பாருங்கள் புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் என்னென்னா தமிழக அரசு போட்டது பள்ளிகளில் முக்கியமாக இந்த முற்றிலும் எழுது படிக்க தெரியாதவங்க இருக்காங்க பார்த்திங்களா அவங்களுக்காக போடப்பட்டது. ஏன்னா இந்தியாவில் இதுக்கப்புறம் எழுத படிக்க தெரியாமல் யாருமே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னெடுத்து நடவடிக்கை தான் இந்த புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் ஓகேங்களா. இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது சரிங்களா. ஆ ஓகே ரொம்ப நல்லா டாப்பிங்க. இஸ் மேகத்தாட்டு அணை திட்டம் ஓகேங்களா, அப்படின்னா என்ன, அதனால் வனவிலங்குகளுக்கு என்ன பாதிப்பு ஓகேங்களா, இதை பற்றி நிறைய விவாதிக்கலாம். ஏன்னா தமிழ்நாடு அரசுக்கும் கர்நாடக அரசுக்கும் இடையே நிறைய பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும், மக்களுக்கு பிரச்சனை பண்ணிட்டுருப்பாங்க. ஆனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதில் என்ன சார் நமக்கு இம்பார்ட்டன்ட், நம்ம இதில் வனவிலங்கு சரணாலயம் சொல்லிட்டு சில சரணாலயங்கள் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, அதில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அணை கட்டுறதால சில வனவிலங்கு சரணாலயங்கள் இருக்க வனவிலங்குகள் பாதிக்கப்படுறதாகவும் சொல்கிறாங்க ஓகேங்களா. இதில் முக்கியமான சரணாலயங்கள் நான் இங்கே சொல்லியிருக்கேன், அந்த சரணாலயங்களை எழுதி வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. பாருங்கள் தேசிய பூங்காவில் தொடங்கி காவேரி வனவிலங்கு சரணாலயம், காவேரி வனவிலங்கு சரணாலயம் எங்கே இருக்கும் பார்த்திங்கன்னா கர்நாடகா தான் இருக்குது. அதே மாதிரி மலைமா தேஸ்வரா மலை வனவிலங்கு சரணாலயம்
ஓகேங்களா. பிலிகிரி ரங்கநாத சுவாமி கோவில் வனவிலங்கு சரணாலயம் இதெல்லாமே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்குது ஓகேங்களா. அதை தாண்டி தமிழகத்தில் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் சத்தியமங்கலம் வனவிலங்கு சரணாலயமும் முதுமலை புலிகள் சரணாலயமும் இருக்குன்றாங்க. அப்போ இந்த இடத்துல எல்லாமே இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கணும். அப்போ எனக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சத்தியமங்கலம் வனவிலங்கு சரணாலயம் எங்கே இருக்குதுன்னு போட்டு அந்த மாவட்டத்தை எழுதுறீங்க. முதுமலை புலிகள் சரணாலயம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு போட்டு அந்த இடத்துல மாவட்டத்தை எழுதி வைக்கணும் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கர்நாடகத்தில் பந்திப்பூர் மற்றும் நாகர்ஹோலே புலிகள் சரணாலயம் இது ரெண்டுமே டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கேள்விகள். இப்போது பந்திப்பூர் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், நாகர்ஹோலே எங்கே இருக்குன்னா கர்நாடகாவில் இருக்குது. அடுத்து மூணாவது கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது எங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள், பந்திப்பூர் நாகர்ஹோலே. இது மட்டும் இல்லாமல் வயநாடு வனவிலங்கு சரணாலயம், வயநாடுல நம்ம கேரளான்னு போட்டுருவோம் ஓகேங்களா. இதெல்லாமே நேர் திசையில் அமைக்கிறதால பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. அடுத்தது டிஎன்பிஎஸ்சியில் நம்ம ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கேள்வி மேட்ச் த ஃபாலோவிங்கில் பார்த்தீங்கன்னா வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எப்பொழுது போடப்பட்டதுன்னு கேட்டிருக்கிறாங்க. அது இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1972 போடப்பட்டுள்ளது. அப்போ தெரிஞ்சுக்கங்க அணையை கட்டுறாங்க, ஆனால் அணையால் கட்டுறதால யாருக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுதுன்றதை நம்ம இங்கே தெளிவாக நம்ம டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக நம்ம பார்த்துட்டுனா போதுமானது சரிங்களா. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான், ஆனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐநா பொது சபை கூட்டத்தில் பிரதமர் மோடிக்கு பதிலாக ஜெய்சங்கர் பங்கேற்பார்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஏன்னா அந்த இடத்துல பிரதமர் மோடியால் செல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க, அங்கே போகிறான்றாங்க. ஆனால் நம்ம டிஎன்பிஎஸ்சியில் என்ன சார் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநா பொது சபை இருக்குது பார்த்தீங்கன்னா அதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள், நியூயார்க்கில் உள்ள ஐநா தலைமையகத்தில் நடைபெறுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்கே ரெண்டு கேள்வி உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஏன்னா ஃபஸ்ட்டு குவஸ்டின் பாருங்கள், ஐநாவுடைய தலைமையகம் எங்கே இருக்குது, நியூயார்க்கில் இருக்குது. இவங்க ஒரு போன வருஷம் நடந்த இடத்துல சர்வதேச யோகா தினத்தை பற்றி மோடி பேசியிருப்பார். அப்போ சர்வதேச யோகா தினம் June 21 முடிஞ்சிச்சா பாருங்கள், இன்டர்நேஷ்னல் யோகா டேன்னு சொல்லுவாங்க, அவ்வளோதாங்க ஓகேங்களா. இதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும், தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எழுதிட்டாலே போதுமானது ஓகேங்களா. இன்றைய செய்தியில் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் தான் நியூஸஸ் அதிகமாக இருக்குது, மற்ற எந்த நியூஸுமே இல்லை. இதை மட்டும் நீங்கள் தெளிவாக படிங்க, போதுமான நியூஸ்கள் கொடுக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன். நாளைய செய்தியை சந்திப்பிடும், அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.